வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன வீடியோ ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது. அந்த வீடியோவுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவுடைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் 48 மணி நேரத்துக்குள்ளே பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்ணணும், அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழக பாஜக அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அதிமுகலிருந்து திமுகவுக்கு வந்து போனார். திமுகவுடைய ஆட்சி காலமான 2006 2011 வரைக்கும் திமுகவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் மிக மூத்த அரசியல்வாதியாக இருக்காரு. துரைமுருகன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அவர்களுடைய வரிசையில் KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நேரடி தேர்தல் அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, 1977 2021 வரைக்கும் நடைபெற்ற 11 சட்டப்பேரவை தேர்தல்களையும் அவர் வந்து போட்டியிட்டாரு. 11 தேர்தலில் 9 எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, 2 எலெக்ஷன்ல வந்து தோல்வி அடைஞ்சாரு. 1996 நடந்த சட்டப்பேரவை தேர்தல், 2011 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் வந்து தோல்வி அடைஞ்சாரு. மீதி 9 தேர்தலையும் எலெக்ஷன்லையும் அவர் வந்து போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த சட்டப்பேரவை தொகுதியில் வந்து அவர் எம்எல்ஏவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தான் இவர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். இப்ப திமுகவுடைய அமைச்சரவையில் எந்த துறையில் வந்து இருக்காரு அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனுடைய அமைச்சராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் இடம்பெற்றுள்ளார் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன வீடியோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் கலந்துகிட்டாரு. இந்த அரசு நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவில் வந்து மனு கொடுக்க வந்த ஒரு பெண் வந்து மனு கொடுக்க வராங்க. அப்போ அமைச்சர் முன்னாடி வந்து பேசிக்க இருக்காங்க, கை நீட்டி வந்து இது போன்ற அவங்களுடைய விஷயங்களை வந்து சொல்லிக்க இருக்காங்க. அப்போ கையில் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அந்த பேப்பர் வச்சு அவங்களுடைய தலையில் வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் மிகப்பெரிய ஒரு வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் என்ன உங்கள் அடிமைகளா அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் பாலவனத்தம் கிராமத்தில் தீர்வு தேடி வந்த ஏழை தாயை அடித்த KKSSR ராமச்சந்திரன் 48 மணி நேரத்துக்குள் பதவி விலகணும், பதவியை ராஜினாமா வந்து பண்ணணும், இல்லை அப்படின்னா தமிழக பாஜக அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் 48 மணி நேரம் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ அமைச்சர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, அவர் பதவியை வந்து விலகுவாரா விலக மாட்டாரா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதை பற்றி உங்களுடைய பார்வையை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.